ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் பிக் பாஸ் அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஸ். ஸோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ரணகலமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் வந்து மூணாவது வாரமாக இந்த வாரம் யார் வெளியே போக போகிறா அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து கசிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய மாயா வெளியே போலையாமா அப்படிங்கிற விஷயம் தான் வந்திருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பிக் பாஸ் சீசன் 7. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் போன வாரம் பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்கக்கூடிய மாயா எப்படியாவது வெளியே தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து முடிவு கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பவா ஜெல்லதரை எதிர்பாராத விதமாக வெளியேறினதுனால மாயா எலிமினேஷன் ஆகாமல் தப்பிச்சுட்டே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இந்த வாரம் வந்து மறுபடியும் மாயா நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் போன வாரம் போட்ட ஸ்கெட்ச் தப்புனாலும் இப்போ இந்த வாரம் கண்டிப்பாக நீ வந்து வெளியே போயிடுவே அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாயாவை. ஸோ அதாவது ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து மாயாவை எப்படியாவது வெளியே தீரணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு மாயாவோட அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நடவடிக்கைகள் இதெல்லாம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ப்ரோமோவில் கூட மாயா மேலே இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட சிம்பதி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் விட்டுருந்தாங்க. இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே இல்லாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாரும் அவரை வந்து கழுவி ஊற்றிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நார்மலாகவே மாயா மேலே எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது மக்கள் மத்தியில். கண்டிப்பாக இந்த வாரம் மாயா தான் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த நேரத்தில் வாண்டடாக ஒரு போட்டியாளர் வந்து உள்ளே வந்து தானாக தலையை கொடுத்துருக்காரு. ஆடு தானாக வந்து தலையை விடுத்து பாருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம மணி ரவிச்சந்திரா, ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து தலையை விட்டுருக்காரு. ஸோ இவர் நேற்று வரைக்குமே வந்து மாயா ஓட்டிங்கில் கடைசி இடத்துல தான் இருந்தாங்க. இப்போ வந்து டான்ஸ் மாஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம மணிச்சந்திரா வந்து கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்களாமா. ஸோ மாயா நெகட்டிவாக கண்டென்ட் கொடுத்தாலும் அவங்களால வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குப்பா அப்படின்னு தான் தெரிய வருது. ஆனால் மணி எதற்கு இருக்கிறாரு அப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக வெறுப்பேற்ற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வர்றாரு. அதில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல போனால் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு பேரில் கிரிஞ்சு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ரவினா விளையாட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸோ பயங்கரமாக வந்து விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் மணி தானும் விளையாடாமல் ரவினாவையும் விளையாட விடாமல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதாவது அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ரவீனாவை யாருடையும் சேர விடாமல் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரவீனா கிட்ட போய் சில்மிச வேலைகள் பண்ணுறது, இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இவர் மேலே செம காண்டில் இருக்காங்க. ஸோ காதல் பொசசிவ்னு சொல்லி கடுப்பு ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம மணி. ஸோ அவர் வந்து வெளியேறிட்டார், ரவீனா நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆடியன்ஸோட கருத்தாகவே இருக்குது. இதனால தான் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய மாயாவை விட்டுட்டு மணி பக்கம் திரும்பியிருக்காங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாம். மணிக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால வரக்கூடிய வாரத்தில் மணி அவர்கள் தான் வந்து கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு. ஸோ எப்படியோ வந்து மாயா இந்த வாரமும் தப்பிச்சிட்டாங்கடா சே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் மாயா நீ வரக்கூடிய வாரங்களில் சரியாக வந்து விளாண்டு ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக எதுவும் பண்ணாமல் அழகாக கொண்டு போனாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தெரிய வருது. ஸோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ மாயா இருக்கலாமா வேணாமா அப்படிங்கறத. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.